பவிப்ரியா டைரிஸ் இந்த தீபாவளி சீசன்ல எல்லாருமே ஷாப்பிங் பண்ணி ஸ்வீட்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ் வந்து டயர்டா இருக்கும் ஸோ அந்த டயர்னஸ் தெரியாத மாதிரி டல்னஸ் தெரியாத மாதிரி வீட்டிலே எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் பிளஸ் வீடியோ எண்ட்ல வந்து ஒரு சின்ன ஹேர் கேர் டிப் இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ அந்த வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் பிரைட் பண்ணுறதுக்கு ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிண்ணத்தில் வந்து பால் எடுத்திருக்கேன் பச்சை பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு காட்டன் எடுத்திருக்கேன் இது இந்த பாலை வந்து நீங்கள் டைரெக்டாக கையில் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கையில் வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கையிலெல்லாம் வடியும் அது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் காட்டன் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நான் பால் வச்சு எதுக்கு நான் ஃபேஸை கழுவுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் வந்து நல்ல ஸ்கின் ப்ரைட் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட் ஆகும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டல்லாக இருக்கும் அங்கங்கே கருப்பாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 2-3 டைம் வந்து ஃபேஸ் வச்சு நீங்கள் கழுவுனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட் ஆகும் ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டாவது வந்து ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சுகரை வந்து லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க பவுடர் ஆக்க வேண்டாம் லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுட்டு அந்த சுகர் மேலே நீங்கள் வச்சு இதை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வெயில் பட்டு நமக்கு வந்து ஸ்கின் வந்து கருப்பாகும் அங்கங்கே கருப்பாகும் வந்து அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு வந்து தக்காளி பழத்தில் வந்து உங்களுக்கு வந்து டேன் ரிமூவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது சன் டேன் வந்து உங்களுக்கு எடுக்கலாம் ஸோ அந்த சன் டேன் எடுக்கிறதுக்கு தான் வந்து நேச்சுரலாகவே நம்ம தக்காளி பழமும் சுகர் வந்து தேய்க்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிக்கோங்க மூணாவதாக நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம வந்து கடலமாவும் அதுக்கப்புறமா தயிர் தான் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு வந்து ஸ்கின் லைட் ஆக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன் அதாவது வந்து தக்காளி பழம் ஜூஸ் ஸோ தக்காளி பழம் தான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் அகெயின் உங்களுக்கு வந்து ஸ்கின் லைட் ஆகும் டேன் ரிமூவ் பண்ணும் ஸோ அதனால தான் இதையும் நான் வந்து இதில் சேர்த்திருக்கேன் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணுன்னா கூட நீங்கள் மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா அது உங்களோட இஷ்டம் ஆப்ஷனல் தான் ஸோ இது மூணையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நான் வந்து பேக் போட்டு அப்படியே நான் வச்சுக்கிடுவேன் 10-15 மினிட்ஸ் ஒரு 10-15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோ ஆகும் இந்த மூணையுமே நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ ஆகும் ஃபேஸ் ஸ்க்ரப் எப்போவுமே வாரத்தில் ஒரே ஒரு டைம் தான் நம்ம பண்ணணும் ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் நீங்கள் வாரத்தில் பண்ணால் கூட ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் வாரத்தில் 2-3 டைம் கூட நீங்கள் ஸ்கின்க்கு வந்து ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கின் கேர் ரூட்டீனை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு சாஃப்டான ஸ்கின் அதே நேரத்தில் ப்ரைட் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் ஃபேஸ் கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு க்ளீனாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம நெயில் பாலிஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணி வந்து நகை வந்து மஞ்சளாக இருக்கும் அதாவது நம்ம அவசர அவசரத்தில் ஒரு நெயில் பாலிஷ் போட்டிருப்போம் அதை சரியாக எடுக்காமலே அடுத்த நெயில் பாலிஷ் போடுவோம் அப்படி நம்ம அவசரமாக பண்ணியே வந்து நெயில் பாலிஷ் நல்லா ரிமூவ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து அது மஞ்சளாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதே மாதிரி எலுமிச்சை பழத்தில் வந்து விரல் சுற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு கையும் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கையிலையும் நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை தடவிக்கோங்க எலுமிச்சை பழத்தை தடவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு நான் ஒரு டப் எடுத்துக்கிட்டேன் அந்த டப்பில் வந்து நான் வந்து சூடான தண்ணி அதாவது நீங்கள் இதில் வந்து கால் வைக்க போகிறீங்க அதனால் உங்கள் தாங்குற அளவுக்கு உங்கள் வந்து லைட்டாக சூடான தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஷவர் ஜெல்லோ இல்லை ஷாம்புவோ நான் போடுறேன் அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் மஞ்சப்பொடி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இன்னொன்று வந்து ஆன்டிசெப்டிக் ஸோ அதனால தான் இதை நான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை வந்து ஒரு 4-5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நகத்து சுற்றி ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மசாஜ் பண்ணி எல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெடிக்யூர் ப்ரஷ் வச்சுக்கோங்க இதே மாதிரி ப்ரஷ் வாங்கி
நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து காலை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ரெஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். உங்களுக்கு இது பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் தண்ணியிலேருந்து காலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலை சுற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வெடிப்பு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த ப்ரெஷ்ஷில் வந்து பியூமிஸ் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த கல் மாதிரி இருந்துச்சுல, அந்த கல்லை வச்சு நீங்கள் வந்து கால் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோன் தான் உங்களுக்கு வந்து காலில் இருக்கிற ட்ரை ஸ்கின்னை, காஞ்ச ஸ்கின்னை வந்து எடுக்கும். ஸோ அதை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில் காலை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசோ க்ரீமோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து காலுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் பண்ணாலே காலில் இருக்கிற வெடிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். கால் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம கடைசியில் நான் பண்ண போகிறது வந்து பச்சை பயிர் வச்சு ஒரு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இதுவும் உங்களுக்கு நேச்சுரல் தான், ஜஸ்ட் உங்களுக்கு பச்சை பயிர் வேணும். பச்சை பயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அரைச்சி அரையாமலும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் வந்து கையை வந்து நல்லா கழுவிட்டு கையிலையோ இல்லை காலையோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா நீங்கள் தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும், ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். இது எதுக்குன்னா நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம சோப் போட்டு குளித்தாலுமே நமக்கு வந்து அங்கங்கே வந்து சரியாக க்ளீன் ஆகாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு பாடியில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து சோப்புக்கு பதிலாக இந்த பவுடரை வச்சு நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த பச்சை பயிரையே நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி குளித்தாலுமே அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க, பாடி ஹீட் ரொம்ப இருக்கிறவங்க வந்து இந்த பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் அரைச்சி குளிக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு சாஃப்டாகும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குளுமையாக இருக்கும், பாடிக்கு வந்து குளுமையாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போகிறது வந்து அந்த ஹேர் டிப் தான். இது வந்து ஒரு ஆயில் மசாஜ், அதாவது நம்ம வந்து முடி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் தேவைப்படும், அப்புறமா நல்லெண்ணெய். விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து குளுமை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் நீங்கள் ஜாஸ்தியாக ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா விளக்கெண்ணையும் ஆலிவ் ஆயில் தான் உங்களுக்கு வந்து முடியை வந்து சில்கியாகும், அந்த ட்ரையாக இருக்கிற முடியை வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மூணு எண்ணெயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தலையில் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. முடியில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒன் ஹவர் கூட நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு நல்லது தான், ஆனால் 1 hour வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 30 நிமிஷம் 30 minutes வச்சாலே உங்களுக்கு போதும். வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி அதை 30 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பு பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் நிறைய தேய்ச்சிருக்கனால வந்து ஒரு டைம் நீங்கள் ஷாம்பு பண்ண பத்தாது, 2 times நீங்கள் ஷாம்பு பண்ணால் தான் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து முடியிலேருந்து கம்ப்ளீட்டாக போகும். ஸோ அதனால் 2 times மறக்காமல் ஷாம்பு பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்காக ஒரு ஹேர் கிடைக்கும். Thank you.